காலை எவ்ரிவன், இன்னைக்கு யோர் அட்டென்ஷன் ப்ளீஸ் சேனல்ல என்ன ஸ்பெஷல்னு பாக்குறீங்களா? இன்னைக்கு ஸ்பெஷல் கிட்ஸ் சமைக்க போறாங்க, ஃபயர் இல்லாம, குக் வித்அவுட் ஃபயர்ல சமைக்க போறாங்க. சோ அவங்க என்னென்ன ஐட்டம் சமைக்க போறாங்கன்னு பார்க்க போறோம். சோ யார் யார் என்னென்ன சமைக்கிறாங்க, யார் யார் என்னென்ன டீம்ல இருக்கிறாங்க அப்படின்றத இப்போ இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வாங்க. இது வந்து நம்ம ஷாலினியோட டீம். சோ ஷாலினியோட டீம்ல என்ன சமைக்கிறாங்க அப்படின்றத நம்ம கேட்டு தெரிஞ்சுப்போம். அவங்க வந்து மும்முரமா தக்காளி எல்லாம் வேற வெட்டிட்டு இருக்காங்க. என்ன சமைக்க போறீங்க ஷாலினி? கான்ஃப்ளெக்ஸ் சாட். சாட் பண்ண போறீங்க. வேற பாதாம் மில்க் ஷேக். பாதாம் மில்க் ஷேக். ஓ சூப்பர். இப்போ நம்ம நெக்ஸ்ட் டீம் போய் பார்க்க போறோம். அர்ச்சனா டீம். அர்ச்சனா டீம் என்ன பண்ண போறீங்க? என்ன நம்ம இப்ப வந்திருக்கிறது அபியோட டீம். அபியோட டீம் என்ன பண்றீங்க? ஒருத்தர் வெங்காயம் உரிக்கிறாங்க, லெமன் எடுத்துறாங்க, நீங்க என்ன மாங்காய் எல்லாம் வெட்டுறாங்க. நீங்களும் சாட்டா? எஸ் எஸ். ஓகே, என்ன சமைக்கலாம்னு இருக்கீங்க? பேர் என்ன? பேர் வைக்கலையா? பேர் வைக்காத வைப்போம். செஞ்சுட்டு பேர் வைக்கலாம் இருக்கீங்க. அப்ப அந்த சமையல் எந்த லட்சத்துல, சாரி, எப்படி எவ்வளவு அழகா வரும் அப்படின்றத நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஏஞ்சல் கீர்த்தி டீம் என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க? சரி, ஓகே, அவங்க ஸ்டார்ட் பண்ண போறாங்க. என்ன செஞ்சிருக்காங்க? ஓகே சூப்பர், ஆல் தி வெரி பெஸ்ட். உங்க டீம் ஜெயிச்சிருவாங்களா? ஜெயிச்சிருவாங்க. சூப்பரா வின் பண்ணிடுவீங்களா? வின் பண்ணிடுவாங்க. ஓகே, ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ. ஹாய் மனசாய். ஹாய். உங்க டீம் என்ன செய்றாங்க? ஓரியோ கேக். ஓரியோ கேக் பண்ணாங்களா? என்னெல்லாம் அதுல போட்டாங்க ஓரியோ கேக்ல? என்னென்ன போட்டாங்க? ஓரியோ பிஸ்கட், ஓரியோ கிரீம். ஓ, இதெல்லாம் போட்டு உங்களுக்கு செய்யறாங்களா கேக்கு? கத்துக்கிட்டீங்களா? ஓ சூப்பர். உங்க டீம் வின் பண்ணிடுவீங்களா? கண்டிப்பா ஜெயிச்சிடுவீங்களா? ஓகே, ஆல் தி பெஸ்ட். ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ. ஓகே, நீங்க போய் உங்க டீமோட நீங்க வந்து சேர்ந்து சமைக்கலாம். போங்க. ஜிவி. ஹாய் ஜிவி.
ஹாய் ஹாய் சொல்லலாம் ஹாய் ஓகே என்ன செய்றீங்க உங்க டீம் தெரியல எனக்கே தெரியல என்னவோ தெரியலையா என்ன செய்றாங்கனே தெரியலையா சரி வாங்க கேட்டு தெரிஞ்சிட்டு சொல்லுங்க பார்க்கலாம் அக்ஷயா ஹாய் கா உங்க டீம்ல என்ன சமைக்கறாங்க பாதாம் செக் பண்றாங்க அதுக்கு அப்புறமா அக்ஷயா தன்வீர் சாய் ஷாலினி தான் வந்து பார்க்கவே இல்லைங்க சாய் வந்து எல்லாத்தையும் ஃபர்ஸ்டே கொடுத்துட்டு ஒரு இதுக்காக போயிருக்காரு வந்துருவாரு ஸோ அதுக்கப்புறம் நம்ம பிரியா ஸோ இந்த டீம் வந்து கான்சர்ட் பண்ணியிருக்காங்க வேற என்னெல்லாம் பண்ணியிருக்கீங்க சொல்லுங்க பாதாம் பாதாம் மில்க் அப்புறம் பிரெட் சாண்ட்விச் ஓகே பாதாம் மில்க்னா பாதாம்லாம் நீங்களே கட் பண்ணி போட்டீங்களா இல்லை பவுடர் மிக்ஸிங்கா நாங்களே கட் பண்ணிட்டோம் நம்புற மாதிரி இல்லையே கலர்லாம் வேற வந்திருக்கு சாஃப்ரான் கலர்லாம் வந்திருக்கு ஓகே ஃபர்ஸ்ட் கான்சர்ட் பண்ணுங்க என்ன போட்டீங்க தக்காளி சாட் மசாலா சில்லி பவுடர் பெப்பர் பவுடர் சில்லி பவுடர்னா வீட்டில் போடுறது போட்டிங்களா தனி மிளகாய் போட்டிங்களா நம்ம வீட்டு பாதாம் பால் மிக்ஸ் ஒன்னு வந்து ஸ்வீட் பண்ணிருக்காங்க இன்னொன்னு வந்து
காரம் மண் அந்த மாதிரி ஓகேவா கத்தி இருக்கு நம்ம நெக்ஸ்ட் வந்து தீபகோட டீமுக்கு வந்திருக்கோம். தீபக் அண்ட் சதீஷ், அதுக்கப்புறம் நித்யா, வேதா, ரோஷினி என்ஜர். ஓகே, நம்ம இவங்களோட டீம்ல இருக்க டிஷ் எல்லாம் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி சொல்லலாமா? எதுல ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கலாம்? ட்ரிங்கா Thank you.
அவங்க பண்ணது மாதிரியே இருக்கு. நீங்க எக்ஸ்ட்ரா சாக்கோ ஷார்ட்ஸ் எல்லாம் போட்டுருக்கீங்க. காரம் சாப்பிடலாமா ஸ்வீட் சாப்பிடலாமா நீ சொல்லு third 86 points on சரி ஓகே அடுத்து யாரு செகண்ட் இருப்பான்னு நினைக்கிறீங்க அந்த அக்கா டீமா இதுவும் தவறான கிஸ் அர்ச்சனா அர்ச்சனா இப்போதானே அவங்க தான் தேர்ட் சொல்லி அவங்க தான் தேர்ட் டீம் டா செகண்ட் செகண்ட் வந்து உங்க டீம் தான் செகண்ட் எதிர்பார்க்காத ஒரு டீம் ஃபர்ஸ்ட் வந்திருக்கு யாருன்னு சொல்லுங்க பாக்கலாம் அந்த குயிலிங்க டீம் சால்னி தான் சால்னி தான சால்னி டீம் இல்ல ஆயா டீம் சரி நானே சொல்லிடவா கவுண்ட் டவுன் போலாம் சரி கவுண்ட் பண்ணி சொல்லலாமா இல்ல அப்படியே சொல்லு Three, two, one. And the winner is...
இந்த டீம் இதுனா உங்களுதுல வந்து பண்ண எல்லா டிஷ்மே நல்லா இருக்கு. உங்களுதுல ஏதாவது ஒரு டிஷ்ல ஏதாவது ஒன்னு ரெண்டு எனக்கு பிடிக்காம இருக்கும். நான் உங்களுது எல்லாமே எனக்கு பிடிச்சிருக்கு. உங்களுக்கும் அவங்களுக்கும் பெரிய வித்தியாசம் எல்லாம் ஒன்றும் இல்லை. நீங்க 91 அவங்க 92 ஒரே பாயிண்ட். அந்த ஒரு பாயிண்ட் இல்ல அந்த ஒரு பாயிண்ட் என்னன்னா அவங்க எஃபர்ட்ஸ்க்காக அவங்க யாருக்குமே நான் எஃபர்ட்ஸ்க்கு 30 கொடுக்கல. யாரோ 27-28 தான் அவங்க எஃபர்ட்ஸ்ல மட்டும்தான் வந்து எல்லா பால்ஸுமே பெர்ஃபெக்டா ஒரே ஷேப்ல இருந்துச்சு. டேஸ்டும் ஆக்சுவலா அவன் இருக்கிறதுக்காக ஒரு மார்க் மைனஸ் பண்ணனா நீங்க தான் வின்னரு. எனக்கு யாருமே வந்து அந்த மாதிரிலாம் வித்தியாசமா தரல. எல்லாரும் இவங்க கொடுத்தாங்க பட் மிளகா தூக்கம் ஜாஸ்தியா இருந்துச்சு. வித்தியாசம் வித்தியாசமான டேஸ்ட்னா இவங்களும் இவங்களும் தான் கொடுத்தாங்க. இதுல எனக்கு இவங்களோட மிளகா தூள் ஒன்று ரொம்ப ஜாஸ்தியா இருந்ததுனால அந்த ஒரு காரணத்துக்காக உங்களோட மைனஸ் மார்க் கொடுத்தாங்க. நிறைய புளிப்பு சேர்த்து கொடுத்துருக்கலாம். நீ அந்த இது செய்யாம இருந்ததுனால